அடுத்த கேள்வி. ஒருவர் ஞானம் அடைந்தால் அந்த லிங்கில் உள்ள இறந்து போன அப்பா, தாத்தா, பாட்டன், கூட்டன் என்று நம் முன்னோர்களும் நல்ல நிலையில் இருந்தால் ஞானம் அடைவார்கள் என்று கூறினீர்கள். அப்போ திருமணமான பெண்களுக்கும் அது அப்படித்தானா? பிரியங்கா, திருச்சியிலிருந்து. அப்படி இல்லை, இல்லைம்மா. இதாவது அதுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னாவே ஆண் இனத்தை உருவாக்குற நம்ம இதை பற்றி சொல்லியிருப்போம். நம்ம குல தெய்வங்களை பற்றி பேசியிருப்போம், பரம்பரையை பற்றி பேசியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த டிஎன்ஏ ரீதியாக ஆண் மக்கள் அப்படி தான் லிங்கில் தான் இருக்குது. அது வந்து இந்த முன்னே லாஜிக்கை பற்றி ஒன்று பேசினாங்க. இது என்ன லாஜிக்கு, நாங்கள் பிறக்கலையா, நாங்கள் பிள்ளைங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்குறது, என்கிட்ட கேட்குறதுக்கு இல்லை. ஸோ ஒருத்தர்னா நல்ல நிலையில் இருக்கணும்னா அவசியம் கூட கிடையாது அவங்களுக்கு. இவன் ஞானம் அடைஞ்சுனா இவன் லிங்கில் இருக்க ஏழு பேர் அவன் நல்ல நிலையில் அடிக்கவும் சரி, இவன் பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுனா அவனோட ஸ்கோம் கொடுத்துக்கலாம் டிஎன்ஏ அவனுக்கு. ஸோ ஏழு பேர், மேலே ஏழு பேர், கீழே ஏழு பேர், அந்த செயலிங் ஃபுல்லாகவே அடித்து வைக்கிட்டு ஞானம் அடைஞ்சிருவாங்க. இதில் வந்து என்னோடய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் பெண்கள் அந்த லிஸ்ட்டில் வரல. ஏன்னா நமக்கு எடுத்ததே வந்து அந்த 1000 விந்தணுக்கள் ஆண் விந்தணுக்களை உருவாக்குறது தான். அப்படி தான் தெரியும், ஆண் விந்தணுக்கள் தான் அந்த ஆண் விந்தணுக்களை உருவாக்குறது தான் 1000 விந்தணுக்களை உருவாக்குவோம். அதுக்கு மேலே பெண்களாக பார்ப்போம் அவங்களுக்கு. ஏன்னா பெண் ஆண் உருவாக்குறதுக்கான காரணமான அந்த ஆண்ணுக்கு வந்து அவ்வளோதான். பெண்கள் என்ன ஒரு எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம் குரோமோசோம்களை பற்றி. அது வந்து பெண்கள் சப்ஜெக்ட், அது ஆண்களோட இருக்குது. பெண்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச விதத்தில் அந்த மாதிரி இல்லை. என்ன புண்ணியம் செய்தேனோ